நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம் அனைவருக்கும், மே தின நல்வாழ்த்துக்கள். உழைப்பாளர் தினமான இன்னைக்கு இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டியும் உண்டு. நம்ம எல்லாருமே ரொம்ப நாள் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு படம் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. அண்ட் இந்த படம் வந்து விஜய் டிவிக்கு ஏன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, எங்களோட விஜய் டிவி குடும்பத்தோட ஒரு செல்ல பிள்ளை, எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒருத்தர், எங்களோட ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ப்ராப்பராக லான்ச் ஆகிருக்கிற ஒரு பெரிய ஃபிலிம் அப்படின்னா அது இந்த படம் தான். எல்லாருமே ரொம்ப ஆவலா இந்த படத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இன்றைக்கு இந்த படம் வெளிவந்ததோட மட்டும் இல்லாமல், இன்றைக்கி இந்த ஹீரோவோட இந்த படத்தோட ப்ரொடியூசர், அனதர் பிக் அச்சீவர், ஒரு நேஷ்னல் அவார்ட் வின்னிங் ஆக்டர், அ கிரேட் பர்ஃபார்மர், அண்ட் இவரோட என்டையர் படத்தோட டீமோட இங்கே இன்றைக்கி சந்திக்க போகிறாரு. இங்கே ஒரு களத்தில் இறங்கி நிறையா ஜாலியான விஷயங்களை வந்து இந்த என்டையர் டீமும் இன்றைக்கி இங்கே செய்ய போகிறாங்க. அண்ட் இவங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வெல்கம் பண்ண போகிறது இளம் பெண்களின் இதய கண்ணன், கன்னி பெண்களின் கல்வ காதலன். இப்படி சொல்லிட்டு வரணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதை தாண்டியும் நிறைய கவிதைகளாக கொட்டுது, பட் அவரை கூப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த கவிதைகளை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் தி ஒன் அண்ட் ஆன்லி சிவகார்த்திகேயன். ஹாய் சிவா, எப்படி இருக்கீங்க? ஹலோ, நல்லா இருக்கீங்க? நீங்களா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஓகே. ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து இப்போ உள்ள ஹாட் ஸ்பைசி டாபிக் என்னென்னா சிவகார்த்திகேயன் பெண்கள், இதுதான். ஏன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் டெலிவிஷனில் இருக்கும்பொழுதே வந்து தெரியும், எக்கச்சக்க லவ் லெட்டர்ஸ், லவ் ப்ரப்போசல்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருந்தது. இப்போ நீங்கள் வந்து ஒரு கதாநாயகன் அப்படிங்கிற ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு இருக்கீங்க. திஸ் மோர் அட்டென்ஷன். நல்லா இருக்கேன், ரொம்ப வருஷமா இருக்கு, பரவாயில்ல. நிறைய அட்டென்ஷன் உங்களுக்கு, எங்க தேடினாலும் வந்து உங்களை சுத்தி ஒரு 10 பெண்கள் இருக்காங்க. How do you feel ஒரு girls fans நிறைய இருக்கும் பொழுது அந்த அட்டென்ஷன் கிடைக்கும் பொழுது? இப்ப of course எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கேன், மெரினா படம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ நான் பார்க்க போகும்போது ஒரு காலேஜ் கிளாஸ் ஃபுல்லா கட் பண்ணிட்டு ஒன் குரூப் ஆஃப் கேர்ள்ஸ் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. உங்களோட படம் வருது, முதல் முதல்ல நீங்க நடிச்சு அதை வெள்ளித்திரையில பாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுக்கு எக்ஸாம்லாம் வேற அன்னைக்கு இருந்துச்சு, அதை கட்டடிச்சுட்டு வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க சொன்னதை நானே கேட்டேன், அவங்க கிட்ட கூட சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு. சோ இந்த கேர்ள்ஸ் அட்டென்ஷன் உங்களுக்கு தானாவே அமைஞ்சு, அதுக்கப்புறம் அவங்க எந்த காலேஜ் அதெல்லாம் டீடைல் எல்லாம் கேட்டேன், அதை நீங்க சொல்லவே இல்லை. இப்ப ஜாஸ்தியா இருக்கும்ல, எப்படி இருக்குது? அதாவது அவங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து அப்படியே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஐயோ இவர் இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார், இவ்வளோ அழகாக இருக்காரு அப்படிலாம் யாரும் பார்க்குறதில்ல. ஆனால் நமக்கு தெரிஞ்ச பையன் மாதிரி ஒரு பையன் பண்ணுறானே, நம்ம ஃப்ரெண்டு மாதிரி ஒரு பையன் இருக்கானே, ஸோ அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. அது நிச்சயமாக சந்தோஷமான விஷயம்தான். பட் இந்த கேர்ள்ஸ் ஃபேன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்த ஒரு கேர்ள் ஃபேனோட கமெண்ட் எது, என்ன சொன்னாங்க? அது வந்து நிறைய இருக்கு அந்த மாதிரி. ஓ ப்ளீஸ் 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 கம் ஆன், கொட்டுங்க எங்களுக்கு, அதுதான் வேணும் எங்களுக்கு. அப்படிலாம் இல்லைங்க, உங்கள் சிரிப்பு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டேத்துல என் மூஞ்சி எப்படி வச்சுக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, அப்படியே கண்ணாடியில் சிரிச்செல்லாம் பார்ப்பேன், கஷ்டமாக இருக்கும், லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துருவேன், கலாய்ச்சிச்சோ அந்த பொண்ணு அப்படின்றதான். பட் இப்போ வந்து ஆஃப்டர் எதிர்நீச்சல் அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ட் ஹீரோ ஆகிட்டீங்க. இனிமே வந்து இட்ஸ் நோ லுக்கிங் பேக், இனி நீங்கள் நடிக்கிற படங்களில் உங்களுக்கு எதிர்பார்ப்பு ஜாஸ்தி. மூணு படத்தில் வந்து தனுஷ் வந்து உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காரு, எதை வச்சு அவர் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறீங்க? என்னங்க இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு உங்களுக்கு தான் ஒண்ணுமே வராது, உனக்கு எதை வச்சு ஒரு சான்ஸ் இல்ல. அப்படி இல்ல, ஹவ் டிட் ஹி ஸ்பாட் சிவகார்த்திகேயன் அப்படி நான் கேக்குறேன். அவர் ஆக்சுவலா என்ன ஃபர்ஸ்ட் நிறைய அங்கங்க பாத்துறாரு, பட் ஃபுல் ஃப்ளெஜ்டா உட்கார்ந்து பார்த்தது வந்து விஜய் அவார்ட்ஸ்ல தான் நினைக்கிறேன். ஓகே, விஜய் அவார்ட்ஸ்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோஸ்ட் பண்ணும்போது, அண்ட் தேங்க்ஸ் வந்து விஜய் அவார்ட்ஸ் நம்ம டீமுக்கு சொல்லணும், எப்படியும் ஒரு 5-6 ஹவர்ஸ் நடக்கும் எப்பவுமே. ஸோ வேற வழியே இல்லை, 5 மணி நேரம் 6 மணி நேரம் என்னையே பார்த்துக்கிட்டே இருந்தார் அவர். சார் இவன் என்ன 6 மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கானே இவன் அப்படின்னு சொல்லி, அண்ட் அதுக்கப்புறம் தான் அந்த கால் கிடைச்சது. அண்ட் அவர்கிட்ட கேட்டப்போ இது வரைக்கும் ரீசன் கேட்கல, இப்போ நீங்க வேணா கேட்டு சொல்லுங்களேன். இப்போ வந்த உடனே கேட்டுடலாம். சூப்பர், a national award winning performer and a pride of tamil cinema, let's welcome the producer of Edirneechal, Dhanush. ஹாய் தனுஷ், எப்படி இருக்கீங்க? கொஞ்ச நேரம் முன்னாடி வந்து சிவா வந்திருந்தாரு, பேசிட்டு இருந்தேன், ரொம்ப ஒரு பயங்கர நல்லவனா அப்படின்ற இமேஜ்லயே இருக்காரு, அப்படியே பேசுறாரு. லைக் அவரோட
க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு அவரை பத்தி தெரியும். நான் ஒரு பக்கம் அவரை வந்து பாத்திருக்கேன் அண்ட் அதெல்லாம் வந்து சபையில சொல்ல முடியாது. நீங்க வந்து பழகினவருக்கும் நிஜமாவே இவ்வளவு நல்லவரா தான் இருக்காரா இல்ல இதெல்லாம் சும்மா ஒரு அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. ஓஹோ, அந்த மாதிரிதான் மனசுல இருக்கிற மாதிரி தான் அவர் முகமும். ஒரு ஹீரோ, ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோ, இன்னொரு ஹீரோவை வந்து லான்ச் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் இன்றைய காலகட்டத்தில். பிகாஸ் இட் இஸ் அ வெரி காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரி அண்ட் நீங்கள் வந்து சிவகார்த்திகேயனை ஒரு ஹீரோவாக லான்ச் பண்ணிருக்கீங்க, எப்படி அது தோணுச்சு உங்களுக்கு? ஒரு ப்ரொடக்ஷன் ரன் பண்ணுறதுன்னு எனக்கு ஆயிடுச்சு. அண்ட் ஐ வாண்டட் டு, என்னுடைய ப்ரொடக்ஷன் பேனரோட மெயின் வேலையாக வந்து புது இயக்குநர்களுக்கும் அண்ட் அப்கமிங் டேலண்ட்ஸுக்கும் ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய இதுவே. நான் நடிக்கிற படங்கள் இல்லாமல், இல்லை என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், என்னுடைய அண்ணாவோ அவங்க படங்கள் இல்லாமல், மற்ற எதுவாக இருந்தாலும் ஒரு புது இயக்குனரோ இல்லை ஒரு புதுமுகமோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கணும். ஏன்னா நானும் என் அண்ணாவும் வரும்போது நாங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அண்டு நான் லான்ச் ஆனப்போ 2000ல் தான் நடிக்க ஆரம்பித்தேன். 2002 என்னுடைய முதல் படம் ரிலீஸ். அந்த டைம்லலாம் வந்து ஒரு நடிகருக்குன்னு ஒரு இலக்கணம் இருந்துச்சு, இப்படி இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். அதுவும் என்ன மாதிரி ஒல்லியாக இருக்கிற பசங்கள்லாம் வந்து உள்ளே வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த டைம்லலாம் நானும் என் அண்ணாவெலாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தால், ஒரு படம் சரியாக இல்லைன்னா லைஃபே கிடையாது அதுக்கு மேலே. ஓகே, பை காட்ஸ் கிரேஸ் துள்ளுவதிலுமையும் காதல் கொண்டனும் சரியாக போயிடுச்சு. ஒருவேளை ஏதோ அதில் ஒன்று தப்பாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு லைஃபே கிடையாது. ஸோ அந்த டைமில் ஒரு சாலிட் பேக்கப் இல்லை, ஒரு சாலிடாக ஏதாவது ஒன்று அந்த மாதிரி ஒரு இது இருந்திருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அப்போவே நானும் என் அண்ணாவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம், நம்ம ஒருவேளை நாளைக்கு சப்போஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருந்துட்டோம்னா வி ஷுட் கிவ் அ பிளாட்ஃபார்ம் டு யங்ஸ்டர்ஸ். அந்த மாதிரி சும்மா நிறைய நல்ல டேலண்ட்ஸ் வெளியே இருப்பாங்க, அங்கங்கே ஸ்கேட்டர் ஆகிருப்பாங்க, அவங்களை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்குறது நம்ம ஒரு பேனர் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு. ஸோ அதுக்கான டைமாக தான் இப்போ பார்த்தேன். ஸோ நான் இப்போது சிவகார்த்திகேயன் எங்கே பார்க்குறேன்னா, நான் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி நான் எங்கே இருந்தனோ நான் சிவகார்த்திகை நாங்கள் பார்க்குறேன். அண்ட் ஃப்ரம் வாட் எவர் லிட்டில் ஐ நோ அபவுட் திஸ் ஆர்ட், இன்னும் ஒரு 5 இயர்ஸில் அவர் எனக்கு மேலே கூட இருப்பார். ஸோ அதுக்கான வாய்ப்பு கூட. ஹவு ஸ்வீட், எப்படி இருக்கு சிவா இந்த வார்த்தை அவர் அவருக்கு அவர் சொல்லி நீங்கள் பக்கத்தில் இருந்து கேட்கும் பொழுது? அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன வேணும் எனக்கு? ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணுற மாதிரி ஒரு இது. நான் பெரிய விஷயமா எடுத்துக்கிறேன், இது வரைக்கும் நான் நல்லா நடிக்கிறேன்னு யாருமே சொன்னதில்லை. நல்லா இருக்குது, காமெடி நல்லா பண்ணுறீங்க, ஸ்க்ரீனில் கவுண்டர் சூப்பராக இருக்குது, செம்மையாக பேசுகிறீங்க, அந்த டைமிங் சூப்பராக இருக்குது, அதான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா நடிக்கிறேன்னு சொன்னது சார் தான். ஸோ அது இதுதான் ஃபஸ்ட்டு என்னோடய நடிப்பை பற்றின காமெடிமெண்ட். இது வரைக்கும் நீங்கள் எந்த ரிவ்யூஸ் வேணால் எடுத்து பார்த்தீங்கனாலும் தெரியும், பயங்கரமாக காமெடி செய்கிறார், தியேட்டரில் விழுந்து விழுந்து சிரிக்கிறார்கள், தெரிச்செல்லாம் ஓடுகிறார்கள், அப்படிலாம் தான். சார் தான் ஃபஸ்ட்டு அந்த காம்ப்ளிமெண்ட்டை கொடுத்தது. காமெடி தான் இருக்கிறதுலே நடிக்கிறது கஷ்டம், அழரசின ரொமான்ஸு கோவம் எல்லாம் ஈஸி பண்ணுறது, காமெடி தான் இருக்கிறதுலே பண்ணுறது கஷ்டம். ஸோ அதுதான் இப்போ உங்களுக்கு அப்படி பார்த்தா உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் எப்பயோ வந்துருச்சு, நல்லா காமெடி செய்கிறார் அப்படின்னா நல்லா நடிக்கிறாருன்னு. அதுக்கு இவர் காமெடி பா அப்படி சொல்லுவாங்க சார், இவர் காமெடி பா, இவர் போறாரு காமெடி. அப்புறம் அப்படி சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். இப்போவே அப்படிலாம் சொல்றது இல்லை. We just noticed, especially I notice now, உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்கு, தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ப்ரொடியூசர், ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க், ஒரு கோ ஆர்டிஸ்ட், அதை தாண்டி ஒரு இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே வந்து யாராவது ஒருத்தர் வந்து ஒரு காட்ஃபாதராக வச்சுப்பாங்க. இப்போ தனுஷை பொறுத்தருக்கும் நீங்கள் வந்து உங்கள் அப்பாவையும் செல்வராகவனையும் சொல்லுவீங்க, அவங்க தான் கைட் பண்ணாங்க என்ன ஆரம்ப காலகட்டத்திலேருந்து. அந்த மாதிரி சிவகார்த்திகேயன் இன்றைக்கி வந்து உங்களுக்கு தனுஷ் ஒரு காட்ஃபாதர் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? சும்மா சொல்லலாம், ரோல் மாடல் அப்படின்ற. இன்னும் நீங்கள் காட்ஃபாதர்ன்ற தாண்டி, காட்ஃபாதர்னா அவங்க ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்ற தாண்டி, அவங்கள மாதிரியே இருக்கணும், அவங்க இப்படி இருக்காங்களே நம்மளும் இப்படி இருக்க முடியுமான்லாம் யோசிப்போம். சார் வந்து புதுப்பேட்டை வந்து நான் ஒரிஜினல் டிவிடி வீட்டில் வாங்கி வச்சுருக்கேன், வீக்லி ஒன்ஸ் வந்து அந்த படம் பார்ப்பேன். ஆமாம், வீக்லி ஒன்ஸ் அந்த படம் பார்ப்பேன் நான். சார்கிட்ட கேட்டேன், சார் அந்த படம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஏஜ் சார் இருக்கும்னு. அவர் சொன்னார், அந்த ஏஜில் வந்து நான் காலேஜ் பஸ்ஸே எனக்கு ஒழுங்காக பிடிக்க தெரியாது, மிஸ் பண்ணிடுவேன் நான். அந்த ஏஜில் அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. நம்மளும் எப்படியாவது ஒரு சீனாவது இந்த மாதிரிலாம் நடிக்கணும்ல. என் சார்ட்ட அடி சொல்லுவேன், சார் உங்களை மாதிரி ஒரு 10% நடிச்சிட்டேன்னா திரும்ப ஊருக்கு கிளம்பி போயிடுவேன் சார், நானும் ஒரு நடிகண்டான்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு கிளம்பி விவசாயம் பார்க்க போயிடுவேன் சார். இரும்பு இரும்பு தான், அது எந்த பட்டறைக்கு போகுதுங்கிறது தானே. அது எனக்கு நல்ல டைரக்டர்ஸ் அமைஞ்சாங்க, அவ்வளோதான். இல்லைன்னா எனக்கும் காலேஜ் பஸ் பிடிக்க தெரியாமல், நானும் எனக்கு இப்போ கூட தெரியாது காலேஜ் பஸ் பிடிக்க. ஸோ உங்களுக்கு வர்றது எனக்கு வராது. பட் வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்த படம் புதுப்பேட்டைன்னு சொன்னீங்க, அதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டயலாக் இப்போ எங்களுக்காக பிடிச்ச சீன் வேணா பிடிச்ச சீன். ஓகே, அதில் வந்து அந்த ஆஃபீஸில் வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அவங்க டீமில் ஒருத்தவன்னு சொல்லுவார், உங்களுக்கு நான் சந்தோஷமாக இருக்குது பிடிக்கல,
அப்படியே அந்த கத்தியை தூக்கினு ஓடணும் அதானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அது வந்துருச்சு என்ன மாரி சார், நான் கண்ட்ரோல் பண்ணது மட்டும் சார். பட் அந்த சீன் வந்து அடிக்கடி அதை மட்டும் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணிட்டு திரும்ப அப்படியே ஒரு வாட்டி பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ உங்கள் மானசீக குரு அப்படியே ஆக்டிங்லாமோ அப்பப்போ அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. மானசீக குரு தாண்டி சினிமாலாம் வரதுக்கு முன்னாடி இந்த காதல் கொண்டேன்லாம் பார்ப்போம் இல்லையா. காதல் கொண்டேன் பார்க்கும்போது நம்மளை மாதிரியே ஒருத்தர் அவருக்கு வந்து அந்த பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, ஏன் கிடைக்க மாட்டேது, தூக்கிட்டு போயிருங்க சார் அப்படிலாம் சொல்றாங்க. ரொம்ப பிடிக்கும்ல திவ்யா, திவ்யா அது எத்தனை தடவை வந்து அது அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவர் செஞ்சிருக்காரு தெரியுமா, கலக்க போகுது இல்லை. அது பார்த்துரு நீங்க பார்த்துருக்கீங்களா, அதை வச்சு நிறைய எல்லாம் சம்பாரிச்சிருக்கோம். அது எம்பிஏக்கு ஃபீஸ் கட்டினதே அந்த டைலாக் வச்சு தான் சார். நான் சும்மா பார்ப்பேன் யூடியூப்ல ஒரு வீடியோஸ்லாம் பார்ப்பேன், நல்லா இருக்கு. பயங்கரமாக என்ன கிண்டல் பண்ணிலாம் விட்டுருக்காரு அதே ஸ்டேஜில். அவர் மிமிக்ரி ஆர்டிஸ்டோட லிபர்ட்டியில் தே கேன் டூ வாட் தே வாண்ட். ஸோ தனுஷ் அண்ட் சிவகார்த்திகேயன் கிட்ட வந்து எதிர்நீச்சல் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் அவங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி வந்து நிறையா தெரிஞ்சிட்ருக்கோம். தொடர்ந்து இதே மாதிரி சுவாரஸ்யமாக இந்த படத்தை பற்றி நிறையா பேசணும். பட் அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிரேக். இந்த எதிர்நீச்சல் டீம்ல இப்போ அடுத்து நம்மளோட ஜாயின் பண்ண போறது இந்த படத்தோட ஹீரோயின் பிரியா ஆனந்த். வெல்கம் பிரியா. Thank you. இன்னைக்கு வந்து இந்த படம் உருவானத பத்தி நம்ம அடுத்து தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களோட கேரக்டர் ஒரு டீச்சர் படத்துல. ஆமா, காக்க காக்கல வந்து இல்லையா? நான் டிசைனர் டீச்சர் மாதிரியே தெரியலையே அப்படின்றீங்களா? டீச்சருக்கான எந்த இலக்கணமும் இல்லையே. பெரிய பில்டப் வச்சிருந்தேன் உங்களுக்கு காக்க காக்க ஜோதிகாக்கு அப்புறம் வந்து எல்லாரும் படம் பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே பிரியானந்த். ஐயோ, அவ்வளவுலாம் யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அவங்க அந்த மாதிரிதான் பேசுவாங்க, அப்பயே தெரியும் ஆடியன்ஸுக்கு அது அப்படி இருக்காதுன்னு. அப்படின்னு அவங்கள சொல்லலாம் நினைச்சேன் அப்படின்னு சொல்லி நீங்க தான் ஏற்கனவே முடிச்சிட்டீங்களே. நேரமா இருக்கு. ஓகே, சோ சொல்லுங்க பிரியா, உங்களோட கேரக்டர் இந்த படத்துல. கேரக்டர் பேர் வந்து கீதா. ஓகே, கீதா மிஸ். அண்ட் எனக்கு வந்து ரொம்ப It was something like unexpected for me. ஏன்னா நார்மலாக நான் தெலுங்குல தமிழ்ல ஏதாவது படம் பண்ணாலே நிறைய ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரொம்ப பேசி, அண்ட் இந்த படத்தில் வந்து வெரி காம் சப்டியூட், அப்படியே வந்து நோ ட்ராமா, விச் ஆர் ரியலி லைக் அபவுட் செந்தில். நார்மலாக இஃப் யூ ஷோ மிடில் கிளாஸ் கேர்ள் அவள் வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் செம்மையாக ஓவர் ஆக்டிங் பண்ணி ரொம்ப வந்து அழுதுட்டு பி லாட்ஸ் ஆஃப் ட்ராமா, அண்ட் இந்த படத்தில் அது மாதிரி எதுவுமே இல்லை. And I really appreciate him for that because dubbing romba enjoy panna aravey thevilla, and I really it was like a breezy process for me. Okay, erkanave vandha or interview la na unga kitta kekumbodhu ungaloda kadhanaayagargalliye neenga erkanave nadichavangalla vandha endha kadhanaayaganoda thiruppa thiruppa nadichitte irukkanum aasiya irukku appdi sollumbodhu yosikama Shivakarthikeyan nadichitte irukkanum illa nadikkiradhu pidichu. I enjoyed working with him, and he's so easy going, he's so down to earth, he's lots of fun, and you can bully Shiva lots. I think other than enakku romba pidichathu Shiva neenga sirikkala avangala pathi perumaiya pesiittu irukanga appadiya adhu therillinga edho vera edho pesuringa pulla innikku adhaadu idha andha nalla paya image enakku theriyala enna pathi sollala andha maadhiri solla the shooting thavirthu avaroda nadandha andha leelaigal adala enna idhula adhu konjam interesting ah irundha bayaramaa dhaan pesuringa illa irukka சென்னையில தான் ஷூட்டிங் நடந்துச்சு. ஷூட்டிங் முடிஞ்சா அவங்க அவங்க வீட்டுக்கு போயிருவாங்க. இல்ல ஷூட்டிங் தவிர்த்து அந்த இடைப்பட்ட கேப்ல வந்து கேப்ல அவர் வேற படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தாரு, நான் வேற எங்கயோ படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். இல்ல நான் சொல்லும்போது நடுவுல அந்த ஒரு மணி நேரம் லஞ்ச் பிரேக் காலையில வந்து லஞ்ச் பிரேக் அவர் வந்து சதீஷோட கேனன் லோகன் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. நான் என் ஸ்டாஃபோட சூப்பர் என்ன பாத்தீங்க வீடியோ பார்த்தேன், ஒரு வீடியோ காட்டுன நான் ஸ்பாட்ல இல்ல வீடியோ இதெல்லாம் சம டேமேஜ் இருக்கு எனக்கு. ஒரு சார் ஃபுல்லா சொல்றீங்க சார், அவங்க என்ன லீலைங்கறாங்க வீடியோ பார்த்தீங்க இல்ல இல்ல அந்த மாதிரி தமிழ் ரொம்ப டேஞ்சரஸான லாங்குவேஜ். ஒரு சின்ன கேப் போட முடியும் இல்லை இல்லை. அதாவது அந்த வீடியோவில் என்னன்னா இவர் வந்து இப்படி உட்காந்துருக்காரு சேர்ல, மேடம் வந்து சின்சியராக அவர் இருந்து நெயில் நெயில் கட் பண்ணி விட்டுன்னு இருக்கு. நெயில் கட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. ஓ, அவ்ளோ ஒரு உங்க வயசானது நெயில் கட் பண்ணி விட்டுருக்காங்களா? தூங்கிட்டாங்க நானு, அப்ப வந்து எல்லாம் கட் பண்ணி வம்பிழுத்து பாக்குறது அந்த மாதிரி அதான் சொன்னாங்கல்ல. அது எப்படி ஒருத்தங்க நெயில் கட் பண்ணும்போது தூக்கம் வரும்?
அவங்களுக்கு ஞாபகம் என்னால டிஃபெண்ட் பண்ண முடியல பிகாஸ் ஐ டோன்ட் நோ பல விஷயங்கள் நடந்துதுனால இந்த மாதிரி சின்ன விஷயம் அவங்க எல்லாரும் செட்ல ஒவ்வொரு நாள் ஒருத்தர டார்கெட் பண்ணி வம்பிழுப்பாங்க அது வந்து யாரோ வீடியோ எடுத்து பார்த்தனால இதான் சார் சொல்லிட்டார் அவங்க கிண்டல் பண்றது வம்பிழுது காட்டுங்க பாருங்க உங்க ஹீரோ ஹீரோயினோ ஓ ஓ ஓ மை காட் நல்லா சேம் என்ன பண்றாங்க இவங்க நல்ல சமாளிக்கிறீங்க ஷூட்டிங் வந்த ஒரு தாத்தா முன்னாடி உங்க டான்ஸ் எல்லாம் கூட ஆடி காமிச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கூட தான் கேட்டாங்க அந்த மாதிரி இது தாத்தா நமக்கு இப்ப முக்கியம் இல்ல ஹீரோ ஹீரோயின் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கோம் சோ உங்க கெமிஸ்ட்ரி டிஆர்பி கே தான் வேணாமா இன்னொரு பயங்கரமான இன்சிடென்ட் ஒரு நாள் சும்மா டீமா எல்லாம் மீட் பண்ணோம் நான் வீட்டுக்கு டின்னர் வந்திருந்தாங்க இதுல நான் சேஃப் சிவகார்த்திகேயன் அனிருத் பிரியா பிரியா எல்லாம் கம் ஹோம் ஃபார் டின்னர் டின்னர்லாம் சாப்பிட்டு சும்மா ஒரு டிரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவ் போறா எல்லாம் இந்த அப்பவே வந்து ஒரு சின்ன சின்ன மாற்றம்லாம் தெரிஞ்சது ஆனந்த் பிஹேவியர் இன்னும் பொண்ணு இப்படி இல்லையே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சரி ஓகே ஏதோ ஹாப்பியாக இருக்காங்க போல் அப்படின்னு சொல்லி அப்படியே போகிறோம் ஓகே திடீர்னு பார்த்தா கார்லேருந்து இறங்கிட்டாங்க என்ன என்ன என்னன்னா ஆட்டோவில் போகலாம் ஆட்டோவில் போகலாம் ஆட்டோவில் நான் சிவகார்த்தி சிவகார்த்தியன் என்னவோ எனக்கு சரியாக தெரில நான் வேணால் திரும்பி போய்டுற வண்டியில் இல்லை சார் ஜாலியாக இருக்கும் போல போகலாம் சரி ஆட்டோலேயே ஏறிட்டோம் ஸோ நீங்கள் ஆட்டோவில் ஏறிட்டோம் ஒரு கர்சீஃபை கட்டிட்டு அப்படியே இவங்களோட ஷால் தான் ஷாலை வாங்கி கட்டிட்டேன் கட்டிட்டு அப்படியே உட்காந்துட்டோம் ஆட்டோவில் நான் அனிருத் சிவகார்த்திகேயன் இவங்க நாலு பேரும் ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் அதுவே டூ மச் அதுக்கு மேலே ஒரு மேடம் வண்டி நிறுத்து வேணும் ஆட்டோ ஆட்டோ நிறுத்திட்டு என்னம்மா சைக்கிளில் போகணுமா இறங்கிட்டு அங்கே ஒரு டெம்போ டெம்போ சின்ன டெம்போ ஒன்று இருக்குது அங்கே டிரைவர்லாம் இருக்காங்க இறங்கி போய் இல்லை இறங்கி போய் அந்த டிரைவர் கிட்ட பீடி இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறேன் பீடி கொடுக்க மாட்டாங்க இல்லை இல்லை அதான் அதையும் நானே சொல்லுவேன் அவங்க ஸ்மோக்லாம் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு அதில் ஒரு த்ரில்லு நான் அப்போ தான் சொன்னேன் காலையில் கண்டிப்பாக அது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்க போகிறேன் மூணு பேர் இதுக்கு மேலே நல்லது வந்து இமீடியட்டாக திரும்பி போயிட்டு இருந்தா அப்படி அந்த அந்த அளவுக்கு வந்து பைபோலாரோட கரெக்டான எக்ஸாம்பிள் வந்து பிரியா குப்பை குப்பை வாரிட்டு இருப்பாங்களே நைட்டு ஒரு ஒரு அந் அந்த இது வாரிட்டுருந்தாங்க அவர்கிட்ட போயிட்டு அண்ணா பீடி இருக்கா அவர் அவரு என்னமே புரியல பேய் மோகினி பிசாசு ஏதாவது நைட் டைம்ல வருதா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னா அவர் தான் சார் போலீஸ் ஸ்டேஷன்லாம் இப்படி உட்கார வச்சுருவானுங்க சார் நைட்டு உங்களை விட்டுருவாங்க சார் எங்களை மட்டும் உட்கார வச்சு ஒழுங்காக கையெழுத்து போட்டு போட்டுருவாங்க சார் போயிடலாம் சார் வீட்டுக்குன்னு அதுக்கப்புறம் தப்பிச்சோம் இல்லைன்னா பேப்பரில் வந்துருப்போம் நாங்களாம் போயிட்டோம் அந்த அட்வென்ச்சர் பண்ண எங்களுக்கு தைரியம் இல்லை திரும்பி போயிட்டோம் வேணா சொல்லி போயாச்சு அந்த மாதிரி எல்லாரையுமே வம்பிழுத்துட்டு இருப்பாங்க அதுல ஒரு பார்ட் தான் அந்த வீடியோன்று அது சொல்ல வந்தோம் சோ இது நிறைய இருக்கு படுத்து முழுக்க பண்ணிட்டு பேசிக்கா ஏஎம்எஸ் டேமேஜ் ஆயிடுச்சு நிக்கி தேங்க் யூ அப்சல்யூட்லி தேங்க் யூ சார் இதுதான் வந்து ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச மேட்ச் ஒரு வெரி ஃபன்னி ஓ வாவ் பப்ளி இந்த இந்த 5 நிமிஷமே வந்து இட்ஸ் சோ மச் ஆஃப் ஃபன் இந்த படத்துல சிவகார்த்திகேயனோட நீங்க என்டையர் ஒரு film work பண்ணிருக்கீங்க which means ஒரு 6 7 months அவரோட வந்து work பண்ணிருக்கீங்க படத்துல not that long actually ஒரு நான் அவதார் எடுக்கறோம் ஷூட்டிங் 60 நாள் நார்மலா ஒரு படம் எடுக்க அவ்வளவு நாள் ஆகுமே அதுதான் நாங்க இருக்கோம்ல மரியான் ஆடுகளம் எடுத்துக்கிட்டே இருப்போம்ங்க அந்த மாதிரி பார்த்து சிவகார்த்திகேயன் கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது பிடிச்ச விஷயம் நான் தப்பு பண்ணாலும் அவர் தான் வந்து சாரி சொல்றாரு ஓ ஹவ் ஸ்வீட் இதெல்லாம் நீங்க எனக்கெல்லாம் இந்த மாதிரி நண்பர்கள் கிட்ட எல்லாம் வந்து அந்த மாதிரி ட்ரைட் காமிச்சிருக்கீங்க படத்துல வந்து நம்ம வர்க் பண்ணும்போது அந்த ஸ்கிரீன்ல வந்து தெரிய கூடாது ஒரு சண்டையோ அது வந்து நீ தான டயலாக் தப்பா பேசு நான் தான டயலாக் நீ இது பண்ண அப்படி அது இருந்ததுனா நிறைய சமாளிக்கிறீங்க பட் ஆப்வியஸ் தெரிஞ்சிருது வர்க் அவுட் ஆல ஓகே இல்ல இல்ல பிகாஸ் நீ ஏன் ஏமா கண்டென்ட் எடுத்து கொடு அப்படி இல்ல ஐ ரிமெம்பர் இல்ல we were shooting in Pondicherry and trailerல கூட அந்த சீன் இருக்கு ஒரு மொட்டை மாடியில ஒரு ஷூட் பண்ண சீன் and I was really stressed and எங்க பாட்டி ஹாஸ்பிடல்ல இருந்தாங்க and எல்லாம் ரொம்ப டிலே ஆயிடுச்சு செட்டில் ஐ திங்க் பீப்புள் வர் நாட் ஆன் டைம் அண்ட் நார்மல் லைட் செட் பண்ணுறதுக்கு எல்லாம் ரொம்ப டைம் ஆச்சு அண்ட் ஐ வாஸ் ஓ வேல்ராஜ் சரி தப்பு சொல்றீங்களா அப்படிலாம் இல்லை ஐ வாஸ் பர்சனலி ரியலி டிஸ்டர்ப் ஓகே அண்ட் ஐ ஷுட்ன்ட் ஹவ் டேக்கன் இட் அவுட் ஆன் மை ப்ரொஃபஷன் ஆன் மை கோ ஒர்க்கர்ஸ் பட் சிவா ஏதோ சிரிச்சுட்டே இருந்தார் அண்ட் ஐ காட் ரியலி இரிட்டேட்டட் அண்ட் ஸ்னாப் அண்ட் ஐ வாஸ் லைக் சிவா ப்ளீஸ் கேன் வி ஸ்டார்ட் வித் திஸ் ஆல்ரெடி அண்ட் ஐ ஃபெல்ட் பேட் பிகாஸ் அது தப்பு ஆஸ் an actor பேசிக்கலி அசிங்கம் படுத்துனாங்க வேற ஒண்ணும் இல்லை அந்த சீனே நான் திட்டு வாங்குற சீன் தான் ஓ அது சோ உங்களோட அட்வான்டேஜ் கோ நேச்சுரலா இருக்காங்களமா ஓ கரெக்டராவே கரெக்டராவே நான் வந்து தப்பா அடி வாங்குற சீன் இல்ல நான் தப்பா திட்டினாலும் அவர் வந்து வந்து அவர்தான் சாரி சொன்னாரு அண்ட் ஐ அப்ரிஷியேட் தட் फ्रॉम हिम தட் ஹி டிட்ன்ட் திங்க் ஐ வாஸ் பீயிங் அன்ப்ரொஃபஷனல் which I was இப்போ முக்கியமா அடுத்து என்ன நம்ம பேசணும்னா எனக்கு சிவகார்த்திகேயன் ஒரு 6-7 வருஷமா தெரியும் அவர் முதல்ல எப்படி இருந்தாரு இப்போ எப்படி இருக்காரு தோற்றம் லுக் வைஸ்
ஒரு பெரிய மேக் ஓவர். தனுஷ், நீங்க கூட நோட் பண்ணிருப்பீங்க, நீங்க டிவி ஷோஸ்ல அவரை பார்த்திருக்கேன் விஜய் அவார்ட்ஸ்ல இருந்துன்னு சொன்னீங்க. எதிர்நீச்சல பொறுத்த வரைக்கும் சிவா ஹாஸ் அ கம்ப்ளீட் மேக் ஓவர். ரொம்ப ரொம்ப அழகா தெரியறாரு ஆன் தி ஸ்கிரீன். வாவ் வாவ் அமேசிங் அமேசிங். பர்சனல் 10 லட்சம் ஏறுது இப்ப இல்லன்னு சொல்றோம். அது ஏற்கனவே நிறைய ஒரு பாயிண்ட் இப்ப ஏத்துறோம். ஓகே, உங்களோட ஃபேன் பேஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட டேலண்ட் வந்து இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த அழகு வந்து நிச்சயமா எனக்கு தெரியுது, உங்களோட லுக் பர்சனாலிட்டி ஹஸ் இம்ப்ரூவ். இத பத்தி நீங்க சொல்றதுக்கு முன்னாடி பிரியா, என்னங்க ஏங்க நான் என்ன சொல்றேன், as a heroine, as a girl, அவரோட லுக்ஸ்க்கு வந்து நீங்க எவ்வளவு மார்க் போடுவீங்க? பர்சனாலிட்டிக்கு 10 சொல்லலாம், and looks is something very it's a personal preference. How handsome he is அப்படின ஒரு क्वेश्चन கேட்டா, on a scale of 10 எவ்வளவு? He is a married man, so no no அதுக்கு இல்ல, நான் ஒரு ஆக்டர் தான் கேக்குறேன். சிவாக்கு கல்யாணம் ஆகி விட்டதா இல்லையாங்கறத அது ஏன் ப்ரோமோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? பாவம், அவருக்கு நிறைய ப்ரோபோசல்ஸ் இப்ப வராம போயிடுச்சு. எதுவும் கேட்க மாட்டீங்க சிவாக்கு? இல்ல பரவாயில்லை மா, நீ சொன்னதே போதும். என்னமோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி நான் பாக்குறீங்க. இல்ல இப்போ இப்போதான் இந்த பார்வையால பாக்கணும். ஓ அந்த மாதிரி. ஓகே, நல்ல பாருங்க, நல்ல சென்ஸ் நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. நல்ல பாருங்க, தலையில இருந்து கால் வரைக்கும் பாத்துட்டு நம்பர் சொல்லலாமா? ஃபோன் நம்பர் சொல்லுமா? 8 on a scale of 10. ஓகே, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஐ அம் a very shy type, I'm from a good family. அத எப்பவுமே மெயின்டெய்ன் பண்ணுவாரு. பட் வந்து எதிர்நீச்சல்ல ரொமான்டிக் சாங் ஒன்னு இருக்கு எதிர்நீச்சல்ல, அது ஷூட் பண்ணும்போது ஏதாவது ஒரு அன்கம்ஃபர்ட்னஸ், நீங்க நிறைய ஹீரோஸோட வர்க் பண்ணிருக்கீங்க, அதனால கேட்டா சிவாவோட வர்க் பண்ணும்போது இருந்துச்சா? நாங்க வந்து லக்கிலி அந்த சாங் லாஸ்ட்ல ஷூட் பண்ணோம், சோ we were very comfortable with each other and we knew our boundaries with each other. And பட் ஒரு ஒரு விஷயம் தான் ரொம்ப டார்ச்சரா இருந்தது, அவர் வந்து எந்த ஆங்கிள் கேமரா இருந்தாலும் அவர் பாடிட்டே இருப்பார் அந்த பாட்டை. பாடிட்டே இருப்பாரா? He'll be this close to me screaming the song out. அது வந்து அப்படி எல்லாம் நடந்துச்சு. அவர் வந்து பாட சொல்லுங்க ப்ளீஸ். ஒன்ஸ் வர்க் பண்ணா நான் உள்ள அப்படி ஆயிடுவேன் நான். இல்ல இல்ல தெரியும், இதுவும் வந்து ஒரு ட்ரைங் ஹார்ட் தான் பட் வர்க் பண்ணா. இங்க இந்த ஆமா, நீங்க வந்து இந்த பாட்டு பாடிட்டே இருந்தீங்களா படம் முழுக்க? சோ அதனால இப்ப பாட சொல்லுவீங்க? ஒரு 2 லைன்ஸ் தெரியதா எனக்கு எப்படி இருந்திருக்கும்? எங்க போனாலும் என்ன இப்படி தான சொன்னாங்க, ரெண்டு வரி பாடு ரெண்டு வரி பாடு. காஞ்ச மண்ணு ஹீரோவான சாஞ்ச தூணு நேரான 4 லைன்ஸ் பாடி சூப்பர். தனுஷ் எப்படி இருக்கு? பாத்து போட்டு கொடுங்க. ஒரு ஒரு சிங்கர் இன்னொரு சிங்கர் போங்கள்ட்ட வராங்க சார். அதாவது முதல்ல என்ன சிங்கர்னு சொன்னதே பெரிய கிரைம். அதுக்கப்புறம் இன்னொரு சிங்கர்னு சொன்னீங்க தெரியுமா, பெரிய தப்பு. இதுல கருத்து கேட்டது அதை விட பெரிய தப்பு. இல்ல பட் அவர் தானே ஆசைப்பட்டாரு, சோ அதனால நான் கேட்டேன். நீங்க பட மாட்டார் சார். இல்ல இல்ல இல்ல, நாட் பேட். Not bad, la. Actually, the software lam potta ne correct lam panna. Yeah, software potta innum nalla adu. Ella appadi thana. Ella appadi thana. Illa unmaila potu potu vadikringle. Avlo yaar vena paarla, neenga kuda paarla. Neenga maybe nalla paaduvinga. Illa illa, da ungaloda. Yaar vena ipo paarla. Poi mic la apdi kattidu vandha avanga ipo software onnu vandirukku. அது வந்து எப்படின்னா எல்லாம் தெரிஞ்சுக்கணும், மக்கள் நல்லா எப்படி பாடுறேன் அப்படின்னு. கம்மு இருங்க கொஞ்சம், அப்படியே ஒரு நோட் நோட் நோட்டாக வருது. என் வாய்ஸ் வந்து நோட் நோட்டாக வருது அந்த சாஃப்ட்வேர்ல. ஒரு ஒரு நோட்டா இழுத்து கரெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஒரு ஒரு நோட் வைக்கிறாங்க, அப்படியே அழகா ஒரு பார்ல வைக்கிறாங்க, வச்சு முடிஞ்சு அது பிச்சில் இருக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்போ வந்து ஒரு சின்ன கேம் நம்ம விளையாட போறோம். இட்ஸ் அ ட்ரூத் ஆர் டேர் கேம். நான் வந்து ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா இட் எண்ட்ஸ் தேர். இல்லனா இந்த பால்ல இருந்து நான் எழுதி நிறைய விஷயங்கள் எழுதி இருக்கு, அதுல எது நான் எடுத்து சொல்றேனோ அதை நீங்க செய்யணும். இதான் வந்து ரூல். அதே நீங்க எடுத்து சொல்லிருவீங்க? ஆமா, நான் எடுப்பேன். ஓகே, நீங்க வேணா சாய்ஸ் பண்ணுங்க. இல்ல இல்ல பரவாயில்லை, எல்லாமே ஆப் தான் தெரிஞ்சு. ஓகே, முதல்ல தனுஷ்கான கேள்வி. இந்த ஹீரோயின் கூட நடிக்கவே கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு ஹீரோயின் யாரு? பிரியானந்த். உங்களுக்கான கேள்விதான். விஜய் டிவிலேயே
மொக்க ஆங்கர் யாரு நான் இப்படி எல்லாம் பண்ணாயே அவங்களை வச்சிட்டே இப்படி பாருங்க இன்னால நிறைய பின் விளைவுகள் உங்களுக்கு வரும் இந்த ஆன்சர்னால அது மட்டும் நான் இதுவும் அப்புறமா சமாளிச்சிடுங்க அந்த ஆன்சர்ல இருக்கவங்கள வச்சிட்டே இப்படி கேக்கலாம் அது எனக்கு தெரியாது நான் கேட்ட கேள்விக்கு நேர்மையா நியாயமா உண்மையா ஒரு ஆன்சர் சொல்லுங்க ஒருத்தர் தான் சொல்லணுமா ஆமா ஒருத்தர் தான் ஐயோ அப்ப நிறைய மொக்க ஆங்கர்ஸ் என்ன சொல்றீங்களா அது மக்களை கெடாது சோ நான் கேட்டது வந்து விஜய் டிவிலயே மொக்க ஆங்கர் யாரு என்ன எல்லாரும் தான் ஐயோ கோபி நான் உங்களுக்கு சொல்ல இல்ல அப்போ டேர் டேர் இல்ல இல்ல கண்டிப்பா இது டேர் தான் இல்ல இல்ல டேர் 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 ரம்யா ரம்யா கொஞ்சம் நல்லா யோசிச்சு அதுக்கு பதில சொல்லுங்க சார் எப்படி பிரியாணத்துனாலும் அந்த மாதிரி நான் சொல்றேன் உங்களை அப்புறம் அப்படியே சமாளிச்சுக்கலாம் என்ன சமாளிப்பீங்க இதனால ஒரு உறவை வந்து நீங்க இழந்துருவீங்க மனச கல்லாக்கிட்டு சொன்ன மாதிரி இருக்கு எப்படி வலிக்குது எனக்கு போது போதும் நடிப்ப வந்து நீங்க கேமரா முன்னாடி வச்சுக்கங்க போதும் யூ ஆன்சர் தி க்வெஸ்சன் யா யா அடுத்து பிரியாணந்த் இவங்க ரெண்டு பேர்ல யாரு வந்து தி பெஸ்ட் ஸ்மார்ட் தனுஷ் சிவகார்த்திகேயன் தனுஷ் தனுஷ் பராலியா இது இந்தியா கொஞ்சம் கூட இந்தியாவுலயே இந்த வேர்ல்ட்ல யாரை கண்டாலும் ஓகே அடுத்த கேள்வி வந்து தனுஷ்க்கு நீங்க மன்னிக்கவே கூடாது அப்படி நினைக்கிற நபர் யாரு இருக்காங்க பேர் சொல்ல முடியாது பேர் சொல்லியே ஆவ டேர் 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 இல்ல அது நாகரிகமா இருக்கு அப்ப டேர் ஓகேவா எடுங்க பாப்போம் நீங்க வந்து எத்தனையோ தமிழ் பாட்டு வந்து பாடிருக்கீங்க உங்களோட படங்கள்லயே உள்ள பாடல்கள் பாடிருக்கீங்க மேடை நிகழ்ச்சிகளையும் பட் இப்போ எங்களுக்காக வந்து ஒரு ஹிந்தி சாங் நீங்க பாடணும் அவரோட ராஜா படத்துல இருந்து பாடுங்க இது ஏன் டேர் இல்ல உங்க டேர் இதெல்லாம் வந்து கடவுள் தான் உங்களை எல்லாம் காப்பாத்தணும் இட்ஸ் ஓகே வி ஆர் ரெடி பஹலா நஷா பஹலா ஹுவா நயா பியார் ஹை நயா இன்தஜார் புதுமா நைஸ் வெரி வெரி நைஸ் தேங்க் யூ ஒரு வேற மொழியில நீங்க பாடி கேக்குறது வந்து புதுமையா இருந்துச்சு எனக்கு தெரிஞ்ச ஒன்னு ரெண்டு பாட்டுல ஒண்ணு சூப்பர் சூப்பர் கொலவெரி கூட வேற லாங்குவேஜ்ல தான் பாடுங்க இல்லன்னு சண்டை போடுறது வேணாங்க ஆமா இங்கிலீஷ் காரன் கேக்கும்போது நாங்க அது இங்கிலீஷ் பாட்டுன்னு சொல்லிட்டோம் ஓகே அடுத்து சிவா உங்களுக்கான கேள்வி உங்க கூட நடிச்சதுலயே ஓவரா சீன் போட்ட ஒரு நடிகை யாரு டேர் தி ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து இன்டர்வியூ எப்படி கொடுப்பாங்க டிவியில அப்படிங்கறத நீங்க இப்ப எங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணி காட்டு அப்படியா ஃபர்ஸ்ட் பேசிக்கா இது ஒண்ணு இருக்குல்ல யார் எவ்வளவு பெரிய ஆளு ஏத்தாப்ல உட்கார்ந்தாலும் அதை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது ஐயோ இதுக்கப்புறம் யாரும் நடிக்க மாட்டேன்றீங்களா கூட இப்படி உட்கார்ந்துட்டு க்வெஸ்சன் புரியலையா உங்களுக்கு ஏதோ ஒரு क्वेश्चन கேளுங்க சும்மா சோ டெல் us about your current project எப்படி நடிச்சிட்டு இருக்கீங்க yeah actually edir nichal you know it's quite a nice project when dhanush and all you know believing in the project yeah actually the director you know very funny ரொம்ப தொட்டு பேசாத நினைச்ச படம் எது வாமனன் 180 எதிர்நீச்சல் ஏன்டா பண்ணனும் கண்டிப்பா எப்பவுமே இல்ல பிகாஸ் ஒரு படம் இல்ல லெட்ஸ் சீ நான் எப்படி உங்க ரெண்டு பேரியும் சப்போர்ட் பண்ணல இல்லமா அதான் சப்போர்ட் இல்ல இல்ல நீங்க 10 minutes இல்ல half an hour கூட பேசுங்க அதுக்கு அப்புறம் அந்த படம் சீட் எடுங்க நான் சொல்றேன் பிகாஸ் நான் நான் இண்டஸ்ட்ரி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்திருக்கேன் எவ்ரிதிங் வாஸ் எ லேர்னிங் எனக்கு ப்ரொடியூசர் இல்ல இதெல்லாம் நல்லா இருக்கு இந்த ஆன்சர்லாம் பட் நீங்க கேள்வி ஆகணும் பிகாஸ் ப்ரொடியூசர் வந்து நம்பி பண்ண போடுறாங்கனா ஒரு 10 லட்சம் போட்டாலோ 1 கோடி போட்டாலோ தட்ஸ் எ பிக் டீல் கரெக்ட் and I have to appreciate them that's not their big deal Yeah. Shiva, I helped you out on yours. No, they will not accept. Come on, tell them. Tell them. See them. Okay. ஆடுகளத்துல வந்து தனுஷ் ஒரு டயலாக் சொல்லிருப்பாரு. சேவல் மேல கைய வச்சா கொண்டே புடுவேன் அப்படினு. புடுவேன். கொண்டே புடுவேன். சேவல் மேல. சேவல் மேல கைய வச்சா கொண்டே புடுவேன். சாவ சாவ. சாவ. சாவையும் சொல்ல கூடாது, சேவையும் சொல்ல கூடாது. சேவல் மேல கைய வச்சா கொண்டே புடுவேன். இத வந்து நீங்க அப்படியே இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்க. இப்ப சொன்னது இங்கிலீஷ். Oh my god, that would be so dirty. I can't say that in English. No you can't அதோட மீனிங் யாருக்கும் புரியல நீங்க ரூஸ்டர் னு சொல்லுங்க ரூஸ்டர் னு ஒன்னு இருக்கு அத நீங்களே வேணும்டே தப்பா யோசிக்க கூடாது இங்கிலீஷ் காரன் அதுக்குலாம் வச்சிருக்கான் விவரமா ஓகே நீங்க வேணா சிவா கிட்ட ஹெல்ப் கேக்கலாம் சிவா சொல்லி கொடுங்க ரூஸ்டர் அது மட்டும் ரூஸ்டர் ரூஸ்டர் கைய வச்சா if you put your hand on my roof
ஆன் மைலாங்க எங்கமா வருது ஆன் த ரூஸ்டர் ஆன் த நீலா இப்படி பேசி அவனுட்டலாம் பேச கூடாது இப்படி தான் நான் பேசுவேன் தான் இங்கிலீஷ்மா ஹேண்ட் ரூஸ்டர் தெரிஞ்சிச்சு கொண்டே போடுவேன் I will kill you if you put your hand on the rooster நல்லா இல்ல அந்த பஞ்சே இல்ல இல்ல சார் நல்லா இல்ல I will kill you if you put your hand on the rooster ஓகே ஓகே இது குயிக் அண்ட் முருகன்ல வர ஒரு டயலாக் இது அந்த ஸ்டைல்ல சொல்லுங்க கொண்டே போடுவேன் அப்படி சரி நீங்க சொல்லுங்க அவ்வளவு பேசுறீங்க நம்ம ஒரே ஒரு டீம்னு நினைச்சேன் ஏன் வேலையே கிடையாது நான் வேற டீம் ரொம்ப அழகா சண்டை போட்டுக்கிறீங்க உங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு இங்க அத பாத்து இதுதான் கெமிஸ்ட்ரி இந்த வார்த்தை என்கரேஜ் பண்ணாதீங்க அழிச்சிடுவாங்க உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எல்லாம் இல்ல ஓகே உங்களுக்கான கடைசி கேள்வி எந்த ஹீரோயின பார்த்தா ஏண்டா இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணோம் அப்படினு உங்களுக்கு தோணுது எல்லா ஹீரோயின பார்த்தாலும் அப்படி ஹீரோயின் இல்ல சார் ஜெனரலா பொண்ணுங்களை காலேஜ் பொண்ணுங்களை பார்த்தாலே அதான் தோணுது ஏண்டா கல்யாணம் பண்ணா அது கல்யாணம் பண்ணனே தெரியாது அவங்க பாவம் இன்னைக்கு தான் தெரியுமா அது எல்லாரை பார்த்தாலும் இல்ல இல்ல இந்த மாதிரி டிப்ளமேடிக் ஆன்சர்லாம் கேட்பாங்க ஏதாவது ஒரு பேர் நயன்தாரா அவங்களோட ஒரு பாட்டுல கூட நீங்க இந்த இது நீங்க ஆடி டான்ஸ்லாம் ஆடி கொடுத்துருக்காங்க ஓ ஆடி கொடுத்துருக்காங்க வெரி நைஸ் சோ அதனால அவங்க ஓகே we're done with the game oh thank god நான் அடி வாங்குனதா மாம் நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய் சிவகார்த்திகேயனோட ஒரு ஹீரோயின் வந்து பிரியானந்த் பட் இந்த படத்துல இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க நந்திதா சோ லெட்ஸ் வெல்கம் நந்திதா நவ ஹாய் நந்திதா ஹாய் அண்ட் உங்களோட கேரக்டர் பத்தி சொல்லுங்க யூஷுவலான கேரக்டர் கிடையாது அண்ட் மோர் ஓவர் பர்சனலி யூஷுவலான கேரக்டர் தான் அப்படின்னு ஏதோ சொல்ல வர முடியல யூஷுவலா இல்லையா நாங்க சொல்றோம்ன்றாங்க யூஷுவலா இல்ல ஆக்சுவலி எனக்கு நான் ஆக்ட் பண்ணும் போது எனக்கு அப்படி தோணல இது சம்திங் டிஃப்ரெண்ட் அப்படியே இருந்தது ஸோ ஒரு யூஷுவலா ஸ்டைலிஷா இருக்கிற அத்லெட்டெல்லாம் கிடையாது ஒரு வில்லேஜ்ல இருக்கிற பொண்ணு ரொம்ப ஸ்ட்ரிக்டான அண்ட் அதை விட நீங்க டைரக்டர் கிட்ட கேட்கணும் வேறெல்லாம் சொல்ல முடியாது ஓகே ரொம்ப சொல்ல முடியாது அப்படின்னு இருக்கீங்க பட் இப்ப பிரியா அண்ணன் வந்து ஐ ஹேவ் டு சே திஸ் எங்க டைரக்டர் செந்தில் வந்து ஐ திங்க் ஒரு படம் பார்த்தாலே யூ கேன் சீ தி டைரக்டர்ஸ் கைண்ட் ஆஃப் அவுட்லுக் ஆன் விமன் அண்ட் ஆல் தட் ஸ்டீரியோடைப் எங்கேயும் பண்ணல ஒரு வில்லேஜ்ல இருக்கிற பொண்ணும் அத்லீட்டா இருக்கா நார்மலி யூ ஷோ கேர்ள் ஃப்ரம் நோ பிகர் ஃபேமிலி ஹூ இஸ் இன் டு ஸ்போர்ட்ஸ் ஒரு வில்லேஜ்ல இருந்தும் அந்த ஸ்போர்ட்ஸ்ல என்கரேஜ் பண்றாங்கன்னா ஐ திங்க் ஆல் தோஸ் திங்ஸ் இஸ் ஷோயிங் இன் த மூவி விச் இஸ் வெரி நைஸ் நமக்கு ஏன் இப்பெல்லாம் யோசிக்கவே தெரியல சொல்றாங்களே எதிர்நீச்சல்ன்றது அண்ட் இந்த லவ்ல ப்ராப்ளம் வரும்போது இவங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்கான அந்த ஸ்ட்ரகிள் என்ன சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல்ன்ற டேர்ம் குள்ள வரும் ஓகே எவ்ரிதிங் இன்டர்லிங்க்ட் நானும் உங்கள மாதிரி கேட்கிறேன் எனக்கும் தெரியல நான் முன்னாடி கதை கேட்டேன் அவர்ட்ட நீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டிங்ல ஒரு தடவை கூட போகல ஒரே ஒரு வாட்டி அதே ஒரு லிரிக் லிரிக்ஸ் அப்ரூவ் ஆகுது அப்ரூவல் வாங்கிட்டியா போங்க இந்த பூமி என்ன சுத்துது சாங்கோட லிரிக்காக அதுக்கப்புறம் போல நானும் உங்களை மாதிரியே கேட்டுக்கிறேன் அப்படியா அப்படியான்னு புதுசா இருக்கல இதுக்கு ரீசன் வந்து என்ன உங்களுக்கு அவங்க மேல அந்த டீம் மேல உள்ள கான்ஃபிடன்ஸ் சொல்லலாமா இல்ல யூ ஆர் பிஸி வித் யுவர் ஓன் ஒர்க் அப்படிங்கிறதுனாலயா 50-50 நான் எனக்கு நான் என் பசங்களே ஒரு வருஷத்துக்கு 20 வாட்டி தான் பாக்குறேன் நான் ஹார்ட்லி இன் டவுன் ஸோ அதுவும் இப்போ அந்த ஒரு ஹிந்தி ஃபிலிம் பண்றதுனால அதுல பாத்திருக்கேன் பண்ற மரியானம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா நாகர்கோயில் அண்ட் நமீபியா அப்படி இருக்கு ஸோ ஊர்லேயே இல்லை அதுவும் ஒரு காரணம் இன்னொருக்கு இருந்தாலும் நான் போயிருக்க மாட்டேன் எனக்கு ஐ நோ ஹவு இட் இஸ் ஹவு அன்கம்ஃபர்டபுள் இட் வில் பி ஃபார் த டைரக்டர் அதுவும் ஃபஸ்ட்டு படம் எனிவே அவர் ஃபஸ்ட்டு படம் எடுத்த டைரக்டர்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க படம் பார்க்கும்போதும் சரி அவர் எக்கனாமிக்கலாக அவர் முடித்த விதமும் சரி ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளும் போயிட்டு அவர் இன்னொன்று நர்வஸ் பண்ணி விட்டு அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது கதை கேட்டாச்சு நம்ம பிடிச்சது பண்ணுறோன்னு சொல்லிட்டோம் தென் ஐ ஹவ் டேக்கன் த ஸ்டெப் படம் அவர் அவர் லைஃப் அவரே அவரே பார்த்து அவர் தான் பார்த்துக்கணும்ல அண்ட் ஃபோன் கால் தான் இருக்கும் இப்போ எனக்காகட்டும் ஃபோன் பண்ணி நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே அப்படின்றது அண்ட் அவர் ஒரு ஆக்டராகவும் இருக்கிறதுனால என்ஷூர் பண்ணிக்கிட்டார் சார் அவருடைய கம்பெனியில் நாங்கள் படம் பண்ணும்பொழுது ஆப்வியஸாக ஹாப்பியாக தான் இருக்கும் இந்த ப்ராஜெக்டே அப்படி இருக்குன்னு போது
ஓகே தானே, எல்லாம் உங்களுக்கு ஓகே தானே? ஸோ இதை மட்டும் சார் அடிக்கடி கேட்டுவார், என்ன ஒழுங்காக பண்ணுறீங்களா, ஷூட்டிங் ஒழுங்காக போகுது, அதெல்லாம் கேட்குறதே இல்லை. அண்ட் ஸ்பைட் இந்த இந்த படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அது படம் பார்க்கும்போது தெரியும். அண்ட் ஏன்னா நிறையா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது அந்த இதை ஷூட் பண்ணுறதுல, க்ரௌடு இந்த பட்ஜெட்குள்ளே இந்த இதை பண்ணி ஆகணும், ஏன்னா அதுக்கு அந்த பிஸ்னஸ்க்குள்ளே தான் அந்த படத்தை பண்ணால் தான் அதுக்கு ஒரு வேல்யூ, அண்ட் எல்லாருமே புதுசு அப்படிங்கிறது அதுக்கு ஒரு வேல்யூ. அண்ட் அந்த டைம் அதுதான் வந்து இந்த படம் வந்து நிறையா டைம் ஆனதுக்கு ரீசனும் அது எடுக்குது. பட் அதெல்லாம் வந்து பெரிய பொருட்படுத்தாமல் டைரக்டருக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தது, அந்த மாரல் சப்போர்ட்டை பெருசாக கொடுத்ததே அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். நான் இதெல்லாம் தாண்டி இன்னொன்று ப்ராக்டிக்கலாக சொல்லும்போது, இன்னும் நமக்கு சம்பளம் வரலையே எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு நாள் கூட இது வரைக்கும் வச்சது கிடையாது. நான் வீட்டில் என்னைக்காவது வெளில போயிருப்பேன், கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்திருக்கோம் பணம். ஸோ அந்த லெவலில் வந்து கரெக்டாக இருந்தது அந்த ஃபங்க்ஷன். ஒரு ஒரு சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகுதுனாலே அது ஆஃபீஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடும். ஒரு படத்தோட ஆஃபீஸ் ப்ரொசீஜர்ஸ்லேருந்தே படம் வந்து கரெக்டாக நடக்குது அப்படின்றதுக்கு எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இல்லாமல். ஸோ அந்தளவில் அவருடைய நிர்வாகத்திறமே இதில் சொல்லி ஆகணும். ப்ரொடியூசர் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரலையே தவிர இது எல்லாமே வெளிலேருந்து கிளியராக இருந்தது. டு பி வெரி ஆனஸ்ட், நான் ஒன்றும் பண்ணலை, செக்கு சைன் பண்ண தவிர எதுவும் பண்ணல. வினோத்னு ஒருத்தர், இஸ் மை பர்சனல் மேனேஜர் அண்ட் ஹீ ஓன்லி டுக் கேர் ஆஃப் எவ்ரி திங். ஹி மேட் ஷுர் எவ்ரிபடி வாட் எவ்ரிபடிஸ் பேமெண்ட் ஆன் டைம். எல்லாம் யாருக்கு நியாயமோ அந்த கிரெடிட் பண்ணுவோம், அவங்களுக்கு தானே போகணும். செக்கு சைன் பண்ண தவிர நான் இந்த படத்தில் நிஜமாகவே ஒன்றும் பண்ணல. கதை கேட்டேன், பிடிச்சிருக்கு பண்ணலான்னு சொன்னேன், ஆர்டிஸ்ட் எல்லாரையும் பேசி ஐ காட் தம் இன்டு த ப்ராஜெக்ட். ஐ சைன் மை செக்ஸ் ஆன் டைம், ஐ டிட் டு எனி திங். இப்போ எதிர்நீச்சல் பற்றி பேசிகிட்டு இருந்ததுனால, எதிர்நீச்சலோட ட்ரெய்லர் வாஸ் சம்திங் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். பார்த்த உடனே நிறைய யூடியூப்பில் வந்து ஹிட்ஸ் கிடச்சிது அந்த ட்ரெய்லருக்கு. அதை ஒரு தடவை இப்போ பார்க்கலாம். லக்கு அதிர்ஷ்டம் எல்லாமே போய் நமக்கு நடக்கிற வரைக்கும் பூமி என்ன சுத்துது, பூ மனஞ்சு கத்துது, ஏன் முன்னாடி சுக்குற கைய கட்டி நிக்குது. இருபத்தி ஏழு வருஷமா இதே பேரோட தான் சுத்துறீங்க. பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. ஹரிஷ், நைஸ் நேம். நீ ஒவ்வொரு பொண்ணை பாக்கும்போதும் சொல்ற, நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். வைஃப் நல்லா இருக்காங்களா? வைஃபும் நல்லா இருக்காங்க. இதான் என்னோட வைஃப். நல்லாவே இல்லை, இவ்வளவு போய் நல்லா இருக்கேன்றீங்க. அவரு அவளை மேக்கப் கொஞ்சம் கம்மியா போட சொல்றாங்க. அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மச்சான் லைஃப்ல எல்லாமே கரெக்டா நடக்கு. கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. சூப்பர், வெரி ஸ்லீக் ட்ரெய்லர் பார்த்தோம். அண்ட் இன்னைக்கு வந்து படமும் வந்து வெளியாகி ஒரு சந்தோஷமான தருணம் இது. நந்திதா, உங்களோட கேரக்டர் இந்த ஃபிலிம், அதை பற்றி வந்து எங்களுக்கு சொன்னீங்க. உங்களுக்கு வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், தனுஷோட முதல் ப்ரொடக்ஷன் அண்ட் சிவகார்த்திகேயன் அஸ் ஹீரோ, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அதில் சைல்டிஷாக சொல்லணும்னா, வென் ஐ காட் கால் ஃப்ரம் த ஆஃபீஸ், ஃபஸ்ட்டு நான் வந்து தனுஷோட பார்க்கணும், மீட் பண்ணணும், பேசணும், அதுதான் ஃபஸ்ட் இன்டென்ஷன். ஓகே, அப்புறம் தான் ஓகே என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, அட்டகத்துக்கு அப்புறம் இமீடியட்டாக இந்த ப்ராஜெக்ட் வந்துச்சு. ஸோ ஐ ஆம் சோ லக்கி டு டூ திஸ் ப்ராஜெக்ட் வித் பேனர் அண்ட் சிவா.
ரொம்ப நல்லா தமிழ் பேசுவாரு. என்னோட கேரக்டர் வந்து ரொம்ப சீரியஸான கேரக்டர் அண்ட் சிவா ஆல்வேஸ் டூயிங் காமெடி. சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சிவா? அது ஆடியன்ஸ் தான் சொல்லணும். ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணோம். என்ஜாய், சூப்பர். ஸோ தேங்க்யூ வெரி மச் நந்திதா, அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரியா. விஷ் யூ த வெரி பெஸ்ட் ஃபார் எதிர் நீச்சல். தேங்க்யூ. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதிர்நீச்சல் டீம்லேருந்து ரெண்டு முக்கியமான நபர்கள் இப்போ இங்கே வரப்போகிறாங்க. த கேப்டன் ஆஃப் த ஷிப், அதாவது இந்த படத்தோட இயக்குனர் துரை செந்தில்குமார், அண்ட் இந்த படத்தில் ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிற சதீஷ். உங்களுக்கு வந்து தனுஷோட முதல் ப்ரொடக்ஷனில் டிரெக்ஷனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. அவர் சொல்கிறாரு அவரும் வந்து படத்தில் ப்ரொடியூசர் மாதிரி தான், இந்த படத்தை பார்க்கும்பொழுது வந்து அவரோட முதல் படம் மாதிரியே தெரியாது, அந்த மாதிரி ஒரு எஃபர்ட் கொடுத்துருக்காரு படத்தில்னு சொல்லி. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி? அதான் ஒரு நான் லாஸ்ட் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், ஃபஸ்ட் ஃபிலிம் டேரக்டருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது வந்து அது வந்து ஒரு ஒரு காட் ஸ்கிரிப்ட்னு தான் சொல்லுவோம், கடவுளுடைய செயல்லாம் சொல்லுவோம். ஏன்னா எனக்கு வந்து எந்த விதத்தில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஏன்னா சார் ஃபஸ்ட்டு டே கதை கேட்டுட்டு ஓகே பண்ணலான்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறமா எந்த அவரோட எந்த அதாவது சில இது திடீர்னு ஃபோன் பண்ணி கேட்பார், என்ன நல்லா போயிட்டுருக்கா, என்ன என்ன எதுவும் ப்ராப்ளமாக பிரச்சனை ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற லெவலில் மட்டும்தான் கேட்பார். எந்த முடிவு எடுக்கிறதுனாலும் என்ன நீங்கள் உங்கள் கதைக்கு எது தேவைன்னா தேவையோ அதை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஸோ அந்த லிபர்ட்டி வந்து பயங்கர எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேர்த்து அந்த லிபர்ட்டி வந்து ரொம்ப இதாக இருந்தது. ரைட். சதீஷ், நீங்கள் வந்து மரீனா, மதராசப்பட்டினம், தாண்டவம் போன்ற படங்களில் நடிச்சிருந்தாலும் எதிர்நீச்சல் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட், வேறொரு களத்தில் வந்து உங்களை பார்வையாளர்களுக்கு காமிக்குது. ஹவ் வாஸ் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ? ஃபஸ்ட்டு வந்து சாருக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம், ஏன்னா இந்த கேரக்டர் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு இப்போ செந்தில் சார் சொன்னோடனே ஓகேன்னு சொன்னதும் ஒரு பெரிய விஷயம் தான், ஏன்னா அதுக்கு முன்னாடி அறிமுகமும் இல்லை சாரோட. ஸோ அதுக்கே வந்து தேங்க்ஸ் சொன்னேன், ஏன்னா அவர் ஒரு நடிகர், அவர்கிட்டருந்து வந்து இவன் ஓகே அப்படின்னு சொல்கிறதே பெரிய விஷயம், மற்றவங்க யார் சொல்கிறத விட சார் சொல்கிறது பெரிய விஷயம். அண்டு இவரும் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அவருக்கு போடலாம் பண்ணுவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி. ஸோ ஸோ அதான் ஒரு நல்ல தெரியும், ஏற்கனவே மெரினால பண்ணியிருக்கோன்றதுனால ஈஸியாக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட் ஆல்சோ உங்களுக்கு. ம், இப்போ பிரியா ஆனந்துக்கு பண்ணுறாரு இல்லையா ரெக்கமெண்டேஷன், அந்த மாதிரி ஒரு நல்ல படத்துல ஒரு நல்ல டீம்ல இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் டு தனுஷ் சார், செந்தில் சார் அண்ட் சிவா. சிவகார்த்திகேயன் வந்து இந்த படத்துல நடிக்கணும் எடுத்த முடிவு வந்து தனுஷோட தான் இல்ல உங்களோட தான்? தனுஷ் சார் இந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணதே அப்படிதான், சிவகார்த்திகேயன் நடிக்கிறாருன்ற மாதிரி தான் ஆரம்பிச்சாரு. ஸோ அவர் தான் சென்டர். ரைட். அண்ட் உங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சிவாவோட படங்கள் பார்த்துருந்தீங்களா? மெரினா, மனம் குத்தி பறவை எல்லாம் பார்த்துருந்தீங்க? அப்புறம் எப்படி ஒத்துக்கிட்டீங்கன்றீங்களா? கோமாளி வந்துறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அவரை காஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில எதிர்பார்ப்புகள் வச்சிருந்து போயிருக்கேன், சிவகார்த்திகேயன் வந்து இந்த மாதிரிலாம் நடிப்பார், பேசிக்காக உங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் இருந்திருக்கும் அவரோட நடிப்பு பற்றி. அதை தாண்டி இந்த படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி செஞ்சாரா, அதை விட தாண்டி இருந்ததா இல்லை அந்த அளவுக்கு இல்லையா? இல்லை கண்டிப்பாக அதோட தாண்டி இருந்துன்னு தான் சொல்லணும், ஏன்னா அவர் வந்து வெறுமனே நான் அந்த ரெண்டு படங்கள்லேயும் வந்து காமெடி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ இந்த படத்தில் கொஞ்சம் எமோஷனல் சைடும் இருக்குது, அதை எப்படி அவர் கேரி பண்ணிப்பாருன்றதில் ஒரு ஜீவன காமெடியாக பண்ணியிருக்காரு ஒரு இது இருந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, எல்லாம் முடிச்சுட்டு பார்க்கும்போது நான் என்ன நினச்சனோ அது கம்ப்ளீட்டாக வந்திருக்கு அப்படின்றதில் கான்ஃபிடென்ட்டாக சொல்லலாம், அது வந்து அவர் டெலிவர் பண்ணியிருக்காருன்றதான் சொல்லணும். ஓகே. அவரோட லுக் கூட வந்து இந்த படத்துக்காக வந்து நிறையா ஒரு டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற கேள்வி கேட்கும்பொழுது அது முழு பொறுப்பாளி வந்து அதுக்கு வந்து டேரக்டர் தான் அப்படின்னு ரெண்டு பேருமே சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி கேவலமாக இருந்த மாதிரியே பேசிட்டு எனக்கும் பண்ணாங்க. நீங்கள் மெரினாலாம் பார்த்தீங்களா மனமுத்தி? இல்லை இல்லை இல்லை, மெரினா பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு தெரியல, நாங்களே நிறையா பேர் தெரிஞ்ச கேரக்டர் டிமாண்ட் பண்ணல, யோசிச்சு பண்ணல. மெரினான்ற கேரக்டரில் டெய்லி ஒருத்தன் காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பீச்சில் உட்காந்துருக்கானா, அவன் வந்து ரன்பீர் கபூர் மாதிரி
நம்பிக்கலாம் சார். அந்த ரியல் கேரக்டரா நீங்க இருக்கணும்னு கஷ்டப்பட்டு அப்படியே உட்கார்ந்திருக்கணும். அவனுடைய ஒரே இமா தான். பட் இதுல வேற மாதிரி இருக்கணும்ங்கிறதுனால டைரக்டர் சார் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஓகே ஓகே. இப்போ ரன்பீர் கபூர் மாதிரி இருக்கன்றீங்களா? என்ன சொல்றீங்க? எப்பவுமே நாங்க ரன்பீர் கபூர் மாதிரி இருக்க மாட்டோம். தேவை இல்ல எங்களுக்கு. எங்களுக்கு வேணாம்ங்கறோம். சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகேயனா இருந்தாலே பல பெண்கள் தொங்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஐயோ தொங்கறது ஓகேயா? அதெல்லாம் கட் பண்ணுங்க சார். தூக்கு போடுறது தூக்குல தொங்கறது ரெடியா இருக்கு. இந்த மாதிரி வார்த்தைகள் எடுத்து கொடுக்காங்க. செந்தில் சார் பத்தி நான் சொல்லணும். ஒரு ஓகே ஒரு நேரம் அவரை பத்தி பேசிட்டு நிறையா தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா சூப்பரா கிரிக்கெட் ஆடுவாரு. அவரை விட சூப்பரா அவர் விளையாடுவாரு. சிவகார்த்திகேயன் எக்ஸ்ட்ரா நிறைய கிரிக்கெட் விளையாடுவாரு. இல்லை ரொம்ப நல்லா விளையாடு, ரொம்ப ரொம்ப நல்லா விளையாடுவார். சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து விளையாடுற லீக்ல இருக்க ஒரு ஸ்டேட் பிளேயருமே விளையாடுவார். நீங்களாம் ஆடுவீங்க அடிக்கடி மேட்ச்? ஆ கொஞ்சம் விளையாடுறது கொஞ்சம் கொஞ்சம். இல்லை ஒரு தன் அடக்கமாக இருக்காராமா சார். நம்ம எல்லாம் விளையாடுறது சமயம். தனுஷ் எப்படி ஆடுவாருன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணுமே. சூப்பராக விளையாடுவார். இப்போ சொல்லித்தானே ஆகணும். நான் சொல்லித்தான் இப்போ சொன்ன பதிலுக்கு அவர் சொல்லித்தான். இல்லை அது சிம்பிளாக ஒரு விஷயம் பார்க்கலாம். அண்ட் எவ்வளோ வந்து ஒரு கமிட்டடாக டெடிக்கேட்டடாக இருப்பார்னு கிரிக்கெட் விளையாடும் போது தெரிஞ்சுக்கலாம். சும்மா இன்னைக்கு விளையாடுறோம் வாங்க எல்லாம் சேர்ந்து ஜாலியாக இருக்கலாம் அதெல்லாம் கிடையாது. இந்த மேட்ச்சில் இது டார்கெட்டா, யாரை இறக்கணும், எப்படி இறக்கணும், அது வந்து ஒரு நார்மலாக கலி கிரிக்கெட் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடுறோன்ற மாதிரி இருக்காது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது வந்து பயங்கரமாக ஒரு ஷாருக் கான் கேலரியில் நிற்பார் இல்லையா, அதை விட டென்ஷனாக நாங்கள் நின்றுட்டு இருப்போம். ஐயோ எப்படியா இருக்கணும் வேற லெவல். ஐபிஎல்லாம் தாண்டி இருக்கும் அது டென்ஷனே. அவ்வளோ சென்சரியாக இருக்கும். அவரை பார்த்தோன்னா நாங்களும் சும்மா அப்படி பால் போட்டு ஃபோர் அடிச்சு ஐ ஃபோர் அடிச்சிட்டாங்கப்போ அப்படிலாம் சொல்ல முடியாது. டீமே வந்து பயங்கரமாக வேறு மாதிரி மாறிடும். அண்ட் அது வந்து கேமில் மட்டும்தான் இருக்கும். இது வந்து இன்றைக்கி நீ இப்படி விளையாண்டியா, இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சிட்டிங்களா, நாளைக்கு பாருங்களா, அதெல்லாம் இருக்காது. இந்த கேம் நீங்களா, அடுத்த கேம் நாங்கள் ஜெயிப்போம், வாங்க விளையாடுவோன்றது அதுவுமே பயங்கரமாக இருக்கும். ஸோ நான் எப்படியாவது சார் டீமில் போயிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எதிர்நீச்சல் சாங் இந்த ஆல்பம்லேயே வந்து த மோஸ்ட் ஹைப்ட் சாங் அப்படின்னு சொல்லலாம். அந்த சாங்கோட லிரிக்ஸே வந்து அவ்வளவு கேட்சி. வாலி சார் எழுதியிருந்த அந்த லிரிக்ஸ் இன்னைக்கு உள்ள ஒவ்வொரு யங்ஸ்டருக்கும் வந்து அது ஒரு டிரைவ் அந்த சாங்கை கேட்கும்பொழுது. அண்ட் ஸ்டாண்ட்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். அந்த சாங்கோட மேக்கிங் நீங்கள் ஏற்கனவே வந்து வீடியோவாக யூடியூப்ல நாங்கள் ரிலீஸ் பண்ணி பார்த்துருக்கோம். உங்க முன்னாடி மறுபடியும் அந்த சாங் இப்போ பார்க்கலாம். Let's go.
சாங் ஒன்று பார்த்தோம். வாலி சாரை நீங்கள் அப்ரோச் பண்ணது, அப்போது நடந்த அந்த விஷயங்கள் உங்கள் மனசில் இருக்கும், would you please share it with us? ஒரு பெரிய லிரிக்ஸிஸ்ட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவர் எப்படி லிரிக்ஸ் எழுதுவார்னு நம்ம இப்போ புதுசாக சொன்னோன்னா நான் முட்டாள் மாதிரி தெரிவேன். பட் அவர் வந்து அப்டேட்டடாக இருக்கிற விதம் பார்த்திங்கன்னா ரொம்ப மிரட்சியாக இருக்கும். ட்விட்டர்லேருந்து ஃபேஸ்புக்கிலேருந்து உசேன் போல்ட் கோல்டு வின் பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பார். ரொம்ப 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 அப்டேட்டட், வெரி வெரி ஷார்ப். அண்டு இப்போ நான் இப்போ நான் யோசிச்சு பாருங்கள், ஸோ மெனி இயர்ஸ் இஸ் ஸோ மெனி டிகேஜ் இஸ் பீன் தேர். எம்ஜிஆர் சார்லேருந்து லிரிக்ஸை எழுதினவர், என்ன என்ன சிவகார்த்திகை அனிருத் மாதிரி மூணு பேர், நாங்கள் நாலு பேர் போய் அங்கே உட்காந்துனா அவருக்கு எப்படி இருந்திருக்கோம் எங்களை பார்க்க. ஸோ ஈ குட் ஹவ் ட்ரீட்டட் அஸ் எனி வே ஹி வான்ஸ், பட் ரொம்ப மரியாதை கொடுத்து எங்களை ரொம்ப நல்லபடியாக ட்ரீட் பண்ணார். அது ரொம்ப ஒரு ஒன் ஹவர் பேசிகிட்டு இருந்திருப்போம் நினைக்கிறாங்க உட்காந்து. அண்ட் ஈவன் தோ ஹி வாஸ் டயர்ட் ஹி நெவர் செட் எனி திங், வாஸ் வெரி ஹாப்பி டு டாக் டு அஸ். ஒரு யங்ஸ்டர்ஸ் கூடலாம் உட்காந்து ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தார். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஃபைனலி வந்து இந்த எதிர்நீச்சல் செலிப்ரேஷனை ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டோட வந்து நம்ம முடிச்சுக்க போகிறோம். இந்த ரேபிட் ஃபயர் ரவுண்டில் வந்து கேள்விகள் தனுஷ்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும். யார் முதல்ல விளையாடுறீங்க? நான் சிவகார்த்திகேயன் விளையாடுவேன். ஓகே, சிவகார்த்திகேயன். உங்களோட முதல் கேள்வி, எந்த ஹீரோயின் கூட லிப் லாக் பண்ணணும்னு ரொம்ப ஆசை? ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், நமிதா, நயன்தாரா, பிரியா ஆனந்த். இல்லை இல்லை, நான் லிப் லாக் வந்து பண்ண மாட்டேன். பண்ண மாட்டீங்க? உங்களோட எந்த படத்துல லிப் லாக் இருக்கவே இருக்காது. புரிதல் என்னன்னா டூ லைன்ஸ் டான்ஸ் ஆடணும். டூ லைன்ஸ்க்கு அந்த பாட்டில் வர டூ லைன்ஸ்க்கு நீங்கள் டான்ஸ் ஆடணும். எழுந்து நின்று ஆடணும் நீங்கள். மனஞ்சு கத்துதே ஏன் முன்னாடி சுக்குற கைய கட்டி நிக்குதே டேமேஜான பீஸ் நானே ஜோக்கர் இப்போ ஹீரோவான காஞ்ச மண்ணே. வெரி வெரி நைஸ், ரொம்ப
படம் வரைஞ்சு பாகம் குறிச்சிட்டு இருந்துட்டேன். அடுத்த கேள்வி, இதுல யாரு ரொம்ப அழகு? பிரியா ஆனந்தா உங்க வைஃபா? இப்படி இப்ப ரெண்டு பேரும் பக்கத்துல வச்சு பேச யோசிக்காம வைஃப்னு சொல்லுங்க. வைஃப் தான் சார், இல்ல சார் நான் சொல்ல வந்தேன்னா இதெல்லாம் க்வெஸ்சன்ல வைக்கவே கூடாதுன்னு சார். ஆப்வியஸா என் வைஃப் தான். ஆப்வியஸ்லி உங்க வைஃப். ஆப்வியஸ்லி. யா சி டைரக்ட் டு தனுஷ் அவரோட ரேபிட் ஃபயர் க்வெஸ்சன்ஸ். படத்துல பாதி பாடல்களுக்கு நீங்களே வந்து லிரிக்ஸ் எழுதுறீங்களே, அதுக்கு காரணம் என்ன? பட்ஜெட் சேவ் பண்றதுக்கா, இல்ல வேற ரைட்டர்ஸ் பிடிக்கல அப்படின்றதுக்காகவா? ரெண்டுமே இல்லை. நாங்கள் நல்லா அனிருத் டியூன் போடும்போது கூடவே நான் இருக்கனால வி ஹாவ் அ வெரி குட் ரேப்போ. ஓகே. ஸோ மோஸ்ட்லி அங்கே டம்மி லிரிக் ஒன்று எழுதி கொடுங்கன்னு கேட்பார் எப்படி இருக்குன்னு கேட்போம் ரெக்கார்ட் பண்ணி. ஸோ அந்த அப்போ எழுதுகிற டம்மி லிரிக்கே அப்படியே செட் ஆகிடும். அதை மோஸ்ட்லி மயக்கம் என்ன பொழுது கூட, மயக்கம் என்ன பொழுது செல்வா சார் சொன்னார் ஒரு டம்மி லிரிக் எழுதி கொடுவதுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், அந்த பிறை தேடும் இரவிலே சாங். நான் டம்மி லிரிக் எழுதி கொடுத்தேன், கேரளாவில் இருந்தோம். அப்போது எழுதி கொடுக்கும்போது ஃபைனலாக ரெக்கார்ட் பண்ணோன்னே இதுவே நல்லா இருக்கு வச்சுக்கலாம் அப்படி ஆரம்பிச்சது தான் இந்த லிரிசிஸ்ட் பயணம். இதில் இதுலேயும் அப்படி தான் ஆச்சு கிட்டத்தட்ட. ரைட். அடுத்த கேள்வி, நீங்கள் சிவாவை வச்சு அடுத்த படம் பண்ணால் எந்த விஜய் டிவி ஆங்கரை ஹீரோயினாக செலக்ட் பண்ணுவீங்க? பாவனா, ரம்யா, டிடி? திவ்யா இல்லை, ஏதாவது ஒன்று சொல்லிதான். ரம்யா. ஓகே. அடுத்த கேள்வி, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் இவங்க ரெண்டு பேர்ல யாரு? சோனம் கபூர், ஸ்ருதி ஹாசன். ஸ்ருதி ஹாசன். மறுபடியும் இவங்க கூட படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுற டைரக்டர் யாரு? ஐஸ்வர்யா தனுஷ், வெற்றிமாறன்? வெற்றிமாறன். வெற்றிமாறன். சூப்பர். ஸோ எதிர் நீச்சல் இன்னைக்கு மே தினம் அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. மே தினம் அப்படின்னாலே வந்து உழைப்பாளர்களுக்கான தினம் அது. நான்கு உழைப்பாளர்கள் உங்களோட லைட்டர் சைடை நிறையா எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாலும் உங்களோட தனிப்பட்ட துறைகளில் வந்து நீங்கள் சாதிச்சதை பற்றியும் வந்து இந்த இன்டர்வியூவில் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ வெரி மச் அண்ட் விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் எதிர் நீச்சல். தேங்க்யூ.